வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். பலவும் தெரிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு பாடுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? ஆன்சர் வந்து மோனை எதுகை. செய்தி ரெண்டாவது கொஸ்டின், செய்தி ஒன்று, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி ரெண்டு, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி மூணு, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதற்கு சரியான விடை வந்து இ, செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி. அடுத்த மூணாவது கொஸ்டின், பாடு இனில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டின் அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? அதுக்கு ஆன்சர் வந்து அ, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்த நாலாவது கொஸ்டின், பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. அ, பொந்தல். அதுக்கு ஆன்சர் வந்து கிழக்கு. கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. அடுத்தது குருவினா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம், இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்க தொடர்களை எழுதுக. நான் இங்கே மூணு முழக்க தொடர்கள் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து காற்று மாசு மனித உயிருக்கு கேடு. ரெண்டு வந்து காற்று தானே கடவுள், அது இல்லாத இடம் இல்லை. மூணு வந்து தூய காற்று இயற்கையின் உயிர் மூச்சு. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், வசன கவிதை குறிப்பு வரைக. இதுக்கு ஆன்சர் வந்து பக்க எண் 32 இருக்கு. பக்க எண் 32 தெரிந்து கொள்வோம், தெரிந்து தெளிவோம் அந்த பாக்ஸில் உரைநடையையும் அதில் ஆரம்பித்து வசன கவிதை எனப்படுகிறது வரையும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். குருவினா ரெண்டுக்கான ஆன்சர். மூணாவது கொஸ்டின், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க, தண்ணீரை குடி இரண்டாம் வேற்றுமை தொகை, தயிர் குடம் தயிரையுடைய குடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தொடரில் அமைத்தல், தாய் தன் மகளிடம் அடிக்கடி தண்ணீரை குடி என்றாள். பெண்ணொருத்தி தயிர் குடம் தலையில் சுமந்து வீதியில் தயிர் விற்றாள். அடுத்த நாலாவது கொஸ்டின், பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள் எழுதுக. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, அழாதே தம்பி, அப்பா அம்மா இப்போது வரும் நேரம்தான், உனக்கு பசிக்கிறதா, என்ன வேண்டும்? அடுத்த பாயிண்ட் வந்து, நாம் விளையாடுவோமா, தின்பண்டம் தருகிறேன், பழம் தருகிறேன், சாப்பிடு, அதற்குள் நம் அப்பா அம்மா வந்து விடுவார்கள் என்று ஆறுதல் சொற்களை கூறுவேன். அடுத்தது குருவினா அஞ்சாவது கொஸ்டின், மா அல் பொருளும் இலக்கண குறிப்பு தரையுங்க. அதாவது பொருள் வந்து மாலுக்கு வந்து திருமால், இலக்கண குறிப்பு செய்யுசை அலப்படை அல்லது நிறை இசை அலப்படை, இசை நிறை அலப்படை. அடுத்து சிறுவினா ஒன்று, ஃபஸ்ட் கொஸ்டின், உயிராக நான் பல பெயர்களில் நான் திசை நான்கு திசைகளிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. அமிழ்தமாக நான், ஆற்றலாக நான், உலக உயிர்களுக்கு ஆதாரமாய் நான், பல நிறங்களில் நான், உலகில் பிறந்த முன்னீராய் நான், உணவாய் உற்பத்தி பொருளாய் நான் என்று நீர் தன்னை பற்றி பேசும். சிறுநரண்டா கொஸ்டின், சோலை காற்றும் மின்விசை காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. சோலை காற்று, வணக்கம் செயற்கை காற்று, மின்விசை காற்று வணக்கம். சோலை காற்று, நான் இல்லாவிட்டால் நீ இல்லை தானே. மின்விசிறி காற்று, நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மின்சாரம் இல்லாவிட்டால் நான் இல்லை. சோலை காற்று, நீ ஏன் வெப்பத்தையே கொடுக்கிறாய்? மின்விசிறி காற்று, அது என்னால் இல்லை, மனிதனால் நான் படைக்கப்பட்டவன், என் நிகழ்வுகள் அனைத்திற்கும் மனிதனே காரணம். சோலை காற்று, நீ மனிதர்களுக்கு உடல் கேடுகளை உண்டாக்குகிறாய். மின்விசிறி காற்று, உன்னை போல இயற்கையாக நான் இல்லையே. மூணாவது கொஸ்டின், தோட்டத்தின் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிக்க நீர் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பகுதியில் உள்ள தொகை சொற்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. பூங்கொடி அன்மொழி தொகை, பூங்கொடியாகிய பெண், ஆடு மாடுகள் உம்மை தொகை, ஆடும் மாடுகளும் தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை.
தண்ணீரை உடைய தொட்டி, குடிநீர், வினைத்தொகை, குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், மூன்று காலமும் தம்முள் மறைந்து வந்தது. காலம் கடந்த பெயரச்சம், வினைத்தொகை, சுவர்கடிகாரம், இருபெயருட்டு பண்புத்தொகை, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்துள்ளது. மணி பார்த்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை, மணியை பார்த்தால். அடுத்த நாலாவது க்வெஸ்சன், மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. இலைகளில் சொட்டும் நீர், உடலில் ஓடும் மெல்லிய குளிர், தேங்கிய குட்டையின் சலத்தலம் என குதிக்கும் குழந்தைகள், ஓடும் நீரில் காகித கப்பல். மலை தூரல் நின்றதும் இலைகளின் மீது உறங்குகின்ற துளிர் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். பல பலவென மின்னும் இலைகள், அதன் மேல் கண்ணாடி போன்ற நீர்த்துளிகள், மலை துளி மேனியை தழுவும் போது ஏற்படும் சில்லென்ற உணர்ச்சி குள்ளரிக்கக்கூடிய சுக அனுபவமாகும். தேங்கிய குட்டையில் குழந்தைகள் குதிப்பதால் ஏற்படும் நீரின் ஒளி இனிமையாக இருக்கிறது. ஓடுகின்ற நீரில் சிறுவர்கள் காகிதங்கள் விட்டு களி கூறுவர். காகித கப்பல்கள் பவனி வரும் காட்சி கண்கொள்ளா இனிய காட்சி. நெடுவினா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இதற்கான விடை வந்து பக்கம் 134 இருக்குது. மேகமே வா ஹெட்டிங் லைன் போட்டு பக்கம் 34 பாடலின் பொருள் இருக்குல்ல, அதுக்கு கீழே மேகமேவா ஹெட்டிங்லையும் போட்டு அகன்ற அந்த ஃபர்ஸ்ட் பேரலர் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் பெருமழை பொழிகிறது வரையும். அடுத்தது மாலை பொழுதுன்னு ஹெட்டிங்லையும் போட்டு அந்த பேரா துன்பத்தை செய்கின்ற அதில் ஆரம்பித்து அடுத்த பேரால கண்டால் வரையும். அப்புறம் ஆறுதல் மொழின்னு ஹெட்டிங்லையும் போட்டு குளிர் தாங்காமல் அதில் ஆரம்பித்து அந்த பேரா அடுத்த ரெண்டாவது பேரா முடிகிற வரையும் முதுப்பெண்டி அது வரையும் நெடுவினா ஒன்றிற்கான விடை. நெடுவினா ரெண்டாவதுக்கான கேள்வி, புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறுக்கு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? இதற்கான விடை வந்து பக்கம் 36 37 38 39 இருக்கு. நெடுவினா ரெண்டிற்கான விடை வந்து பக்கம் 36 300 ஹெட்டிங் லைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலத்தில் தமிழ் குடிமகள் ஒரு 5வது லைனில் தமிழ் குடிகள் மலேசியா அதில் ஆரம்பித்து அதுக்கு கீழே ஒரு 5வது லைனில் ஒருவர் முடிகிற வரையும், அப்புறம் அதே பேரால் கீழேருந்து ஒரு 5வது லைனில் 6வது லைனில் ஆசிரியர் நேரடி அதில் ஆரம்பித்து அந்த பேரை முடிகிற வரையும் இதுகளுக்கான கதை பகுதி இது வரையும். அடுத்தது வந்து கடலில் ஏற்பட்ட மாற்றம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு கொளுத்தி கொண்டிருந்த வெயில் அதில் ஆரம்பித்து அடுத்த பேரா பார்த்து மிரண்டு விழித்தனர் அது வரையும். அடுத்தது காற்றும் புயலும்னு ஹெட்டிங் லைன் போட்டு அடுத்த காலத்தில் லாஸ்ட் பேரால விரைவும் படும் அது ஆரம்பித்து பக்கம் 37 ஃபஸ்ட்டு காலம் அலையோட்டம் தெரியவில்லை அதுவரையும், அப்புறம் தொங்கான் அதில் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு 4வது லைனில் ஒளி வரையும். அதுக்கப்புறம் 37வதுல கூத்தாடிய கடலையும் ஹெட்டிங் லைன் போட்டு ஃபஸ்ட் காலத்தில் ரெண்டாவது கீழே இருந்து ரெண்டாவது பேரால பாண்டியன் எழுந்தார் அதில் ஆரம்பித்து அந்த பேராவில் மோதி தாக்குகின்றன அது வரையும். அப்புறம் ஃபஸ்ட் காலத்தில் லாஸ்ட் பேரால கடல் வெறி கூத்தாடுகிறது அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைக்கும், அப்புறம் செகண்ட் காலத்தில் கும்மி இருட்டு குருட்டிட்டு அதில் ஆரம்பித்து என்ற ஒளி பரவுகிறது அது வரையும். அடுத்தது லாஸ்ட் லைனில் தொங்கான் குதித்து விழுந்து 37 பக்கம் அதில் ஆரம்பித்து 38வது பக்கம் கடலை அடிக்கிறது வரையும் கடலலை அடிக்கிறது. அப்புறம் கடலில் கூத்துன்னு ஹெட்டிங் லைன் போட்டு ஹெட்டிங் லைன் போட்டு அந்த பேரா சூரிய வெளிச்சம் அதுலேருந்து என்ன இது சூரிய வெளிச்சம் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும். அடுத்தது அதுலேருந்து பாண்டியன் நாட்புறம் கடலை பார்த்து அதில் ஆரம்பித்து ரெண்டாவது காலத்தில் ஃபஸ்ட் பேரா முடிகிற வரையும் நின்று போயிருந்தன அது வரையும். அடுத்தது வந்து கரை தெரிந்தது ஹெட்டிங் லைன் போட்டு ஒரு 3வது பேரால பாண்டியன் ரெண்டாவது காலத்தில் 3வது பேரால பாண்டியன் நெருங்கி சென்று கேட்டான் வரையும், அப்புறம் இனிமேல் பயமில்லை பார்க்கலாம் வரையும் குறிச்சிடுங்க. அடுத்தது வந்து மறுநாள் காலையில் அதில் ஆரம்பித்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். அடுத்தது பறவை மீன்கள் அதில் ஆரம்பித்து இழுவைக்கு நெங்கி வரையும். அடுத்தது லாஸ்ட் பேரால உப்பங்காற்று அதில் உப்பங்காற்று உடலை வருந்தியது அது வரையும். பக்கம் 39 முடிவுரையும் போட்டுட்டு ஃபஸ்ட் காலத்தில் மீன்பிடி அதில் ஆரம்பித்து தெரிகிறது வரையும். அடுத்தது அடுத்த பேரில் தொலைதூர நாவாய்கள் அது ஆரம்பித்து செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட் பேரை முடிகிற வரையும் என சுங்க அதிகாரிகள் கேட்க அப்படி எழுதிட்டு அடுத்த பேரால் சுங்க அலுவலகத்துக்கு சென்று நீட்டினர் வரையும், அப்புறம் லாஸ்ட் பேரால் அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார் இதுவரையும் முடிவுரை.
நெடுவினாமல் கண கேள்வி இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பாட்டு வந்து கவிஞர் கண்ணதாசன் இப்பாடல் தவளும் காற்றையும் கவிதையும் நயத்தையும் பாராட்டி உரை செய்க. தவளும் காற்றினை பாராட்டுதல் ஹெட்டிங்கை போட்டு முழுமையாக விரியாத பாதி மலர் போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காற்று நன்கு குளராத வியற்காலை பொழுதின் குளிர் வாடை காற்று நதியலையில் விளையாடி கொடியில் தலை சீவி மெல்ல நடந்து வரும் இளந்தென்றலே தென்பகுதியில் உள்ள பொதிகை மலையில் தோன்றி மதுரை மாநகரில் வளர்ந்து தமிழ் சங்கத்தில் சீரும் சிறப்பும் பெற்ற தமிழை போல வாழ்வாயாக வாழ்வாயாக என்று கவிஞர் கண்ணதாசன் போற்றுகிறார். தொடைநயம் எதுகை துடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. இங்கே விடிந்தும் விடியாத மலர்ந்தும் மலராத இழல ஒன்றி வந்திருக்குது. மூனை தொடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூனை தொடை ஆகும். இங்கே மலர்ந்தும் மலராத வடிந்தும் விடியாத நதியில் நடந்த பொதிகை பொழிந்த ஏபுத்தொடை அடிதோறும் கடைசி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது ஏபுத்தொடையாகும். வண்ணமே அன்னமே மன்றமே முரண்தொடை எதிர்மறையான சொற்கள் காணப்படுவதால் முரண்தொடை பயின்று வந்துள்ளது. எடுத்துக்காட்டு மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத அணிநயம் மலராத பாதி மலர் போல போல என்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளதால் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. சொல்நயம் பொதிகை மலர் மதுரை நகர் தமிழ் மன்றம் என தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய சொற்கள் நயம் பெற்று சிறக்கின்றன. கற்பனை நயம் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நதியலையில் விளையாடுவதாகவும் கொடியின் மீது தலை சீவதாகவும் கற்பனை பொங்க படைத்துள்ளார். முடியுரை தவழ்ந்து வருகின்ற காற்றும் கவிதையில் அமைந்துள்ள நயங்களும் நம் மனதில் கோடையிலும் வாடையாய் தவழ்கின்றது. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.